இந்தியாவின் நிர்வாக இயந்திரத்தின் முதுகெலும்பாக திகழும் குடிமைப் பணிகளின் அமைப்பு நாள் April 21 இன்று கொண்டாடப்படுகிறது. இதுகுறித்த செய்தி தொகுப்பு. அகில இந்திய குடிமைப் பணிகளின் அமைப்பு 1947 தொடங்கப்பட்டது. சுதந்திர இந்தியாவின் முதல் உள்துறை அமைச்சர் சர்தார் வல்லபாய் பட்டேல் குடிமை பணியாளர்கள் நாட்டின் வலுவான முதுகெலும்பு போன்றவர்கள் என கூறியது நினைவு கூறத்தக்கது. ஆண்டுதோறும் April 21 தேசிய குடிமை பணிகள் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் உள்ள குடிமை பணியாளர்கள் நாட்டு மக்களுக்காக தங்களின் கடமைகளை புதுப்பித்துக் கொள்ளவும் அவர்களது பணியில் மேலும் சிறந்து விளங்க ஊக்குவிக்கக்கூடிய நாளாகவும் இது அமைகிறது. இவ்விழாவை மத்திய நிர்வாக சீர்திருத்தங்கள் பொதுமக்கள் குறைதீர்ப்பு அமைச்சகம் நடத்தி வருகிறது. இதன் சிறப்பம்சமாக சிறப்பாக செயல்படும் அதிகாரிகளுக்கு வடகிழக்கு மற்றும் மலைப்பிரதேச மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் மற்றும் மாநிலங்கள் என 3 பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்படுகிறது. 15th தேசிய சிவில் பணிகள் தினமான இன்று அரசு அதிகாரிகளை சிறப்பிக்கும் வகையில் புதுதில்லியில் பொது நிர்வாகத்தில் சிறந்து விளங்கும் குடிமை பணியாளர்களுக்கு பிரதமரால் விருதுகள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டது. தேசிய குடிமை பணிகள் தினம் குறித்து மூத்த குடிமை பணி அலுவலரும் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் கூடுதல் தலைமை இயக்குநருமான பழனிசாமியுடன் சேலம் செய்தியாளர் விஜயகுமாரி நேர்காணலை காண்போம். சார் வணக்கம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த கனவை எந்த வயசுல இருந்து இளைஞர்கள் தொடங்கணும் சார்? ஆக்சுவலா எக்ஸாக்டா இந்த வயசு தான் அப்படின்னு கிடையாது. பட் என்ன பொறுத்தளவுக்கு அப்படின்னு வந்தா ஒரு 6th படிக்கையில அவங்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுடைய படிப்பு நல்லா இருக்கும். சிலர் வந்து முதல் முயற்சியே தங்களுடைய கனவை எட்டிடுறாங்க, சிலர் வந்து அடுத்தடுத்த முயற்சியில் சில இறுதி முயற்சியில் கூட ஜெயிக்கிறாங்க. அந்த மாதிரி இளைஞர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்னங்க சார்? அதாவது இது ஒரு ஓட்டப்போட்டி. இப்போ சில பேர் அவங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய சொந்த திறமை, அதே மாதிரி அவங்களுடைய சூழல், இது மாதிரி நிறையா இருக்குது. அதே மாதிரி சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன்லையும் அவங்களுடைய சொந்த திறமைன்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி அவங்களுடைய என்ன மாதிரி சூழ்நிலை தயார் செய்கிறாங்க, அப்புறம் அந்த ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வியிலும் ஒரு பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. நிறைய ஃபேக்டர்ஸ் நம்மளை அறியாமலே ப்ளே பண்ணும். அவங்களுக்கு அந்த காரணிகள் எல்லாமே ஒரே நேரத்தில் ஒத்து வந்திருக்கும். அதனால் அவங்க 22 or 23 பாஸ் பண்ணியிருப்பாங்க. சில பேருக்கு அது காலம் ரொம்ப நாள் இழுத்துட்டு போயிருக்கும், 30 or 33 இருக்கு இழுத்துருக்கும், சரிங்களா? இதுதான் காரணம். பட் எல்லா காரணிகளும் ஒத்து வரணும், அப்போ அவங்களால ஜெயிக்க முடியும். இமயமலை என்பது மிகப்பெரிய உயரமானதான். ஆனால் நமது முதல் அடியை சரியானபடி எடுத்து வைத்தால் இமயமலையை, அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்ற கனவை நிச்சயம் எட்ட முடியும். பொதிகை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.